ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் குறைந்த விலையில் வாங்கிட 8925252766. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மாநாடு படத்துக்காக எஸ்டிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாநாடு படத்தோட முதல் பாடல் வெளியானதால படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா பலருமே இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸில் வந்துட்டு மாநாடு பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் ஃபன்னாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பாக எஸ்டிஆர், யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷினி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் கலந்துருக்காங்க. ஸோ மாநாடு பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு இடையில இந்த நிகழ்ச்சி இறுதியில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட பிறந்தநாள் அப்படிங்கிறதால அதில் கான்வர்சேஷனில் இருந்த எல்லா நட்சத்திரங்களுமே சேர்ந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக எஸ்டிஆர், எஸ் ஜே சூர்யா, யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு, கல்யாணி பிரியதர்ஷன் இன்னும் நிறைய பிரபலங்கள் வந்துட்டு அந்த கான்வர்சேஷனில் நம்ம தளபதி விஜய்க்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் அவங்களையுமே தாண்டி இப்போ வந்து தளபதி விஜய் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அது வந்து சமூக வலைதளத்தில் நல்லாவே பார்க்க முடியுது. இன்னைக்கு பிறந்தநாள் மழையில் நிச்சயமாக வந்து நம்ம தளபதி விஜய் நினைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து மாநாடு பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி மாநாடு படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி மாநாடு படத்தோட படக்குழுவினர் வந்து தளபதி விஜய்க்கு வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறதால அதை அதிக அளவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் மாநாடு படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குக் வித் கோமாளி பார்த்தீங்களா? சிவாங்கி பிள்ளை வந்து ஃப்ராகா நடந்து அந்த மாதிரியே நடந்தேன் இப்போ நான். ஏம்பா चोली के पीछे क्या है என்ன क्या है எப்படி இருக்காம் பாருங்க ஸ்ட்ராக் பண்றா என்ன முத்து செல்வி எனக்காக இந்த புடவைய ஸ்லாக்கி டும் பண்ணி எனக்கு குடுக்குறீங்க நான் போட்டுக்கிறேன் ஸ்லாக் ஸ்லாக்கா போடுறாங்க வெரி நைஸ் நான் வந்து உங்களோட சேல்ஸ்ல வந்து परसेंटेज கேக்கலாம்னு இருக்கறேன் இதெல்லாம் நம்ம வந்து ஜிக்கு ஜிக்குன்னு ஒட்டுமா இல்ல ஒரு சில இடங்கள்ல 1999 பாட்டா செருப்பு விலை கூட ஏறிடுச்சு ஆனது பயங்கரமா கம்மியா இருக்கு அல்ல வெள்ள சொல்லாத ஒரு ஓனர் கிட்ட சொல்ல போறேன் Actually, she can wear that and it is very nice. She can do one gramathu character. அந்த புத்தரே எங்களை பார்க்காம திரும்பி இருக்காரு. அதானே. அவர் திருப்பி வரும். சொல்லுமே. இந்த ஐலாஷ் தான் நாங்கள் படத்தில் வந்து ஒட்டி உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். குஞ்சலம் சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஏ 625 ஹே. குவா குவா. மை ஒன் கேர்ள் பேபி 2021. ஆல் தி பெஸ்ட் டி. ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது ஆல் இன் ஒன் ரூஃப் சீரியஸ்லி 70% டிஸ்கவுண்ட் 450 சீரியஸ்லி ஒரு பர்பரி எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த சீஸ் மேட்சிங் மை இயர்ரிங்ஸ் கட்டதுரை தெரியுமா உனக்கு அந்த கட்டதுரை தான் என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சு கேர்ள்ஸ் செக்ஷன்ல இருக்கேனா காணாம போயிட போறியா அதெல்லாம் கால் எப்படி பெப்பர் ஃபேன் வச்சு படுத்துருக்கு ஆரடிமா என் தங்க குட்டி அது புடுக்கா பஜ்ஜி ஆல் பேபி எனக்கு யாரோ வாங்கி கொடுங்க ப்ளீஸ் இது ரியாஸுக்கு தெரியுமா ரியாஸுக்கு மட்டும்தான் தெரியும்